ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयां வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். உங்கள் ஜாதகத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்களான திருமணம், தொழில், உத்தியோகம், குழந்தை பேறு மற்றும் வீடு மனை வாங்குதல் போன்ற விஷயங்களில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது சந்தேகமாகவோ தெரியப்படுத்திங்கன்னா உங்களுக்கான பதில் அளிக்கப்படும். ஆவணி மாத ராசி பலன்கள். தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே சிறப்பானவர்கள். எப்படின்னா வில்லேந்தி போராடுபவர், வெற்றி பெறுபவர்கள், சொல்லடுக்காய் பேசுபவர்கள், சுகமானவர்கள். இவர்களிடம் மல்லுகட்டி பேசாதேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசியினுடைய அமைப்பே எப்படி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த தனுசு ராசிக்கு இது வரைக்கும் கஷ்டம்தான், இன்னமும் கஷ்டம் குறையில. இது எப்போ குறையும்னா இந்த ஆவணி மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஆவணி மாதத்தில் ஜென்மத்திலேயே குரு ஜென்மச்சனி ஜென்மக்கு இது இப்படி உட்காந்துருக்கிறார். இது வரைக்கும் சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் எதுவும் நல்ல பலன் நடக்கலை, எதை தொட்டால் விளங்கலை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு தெளிவு பெறதுக்கான வழி உண்டு. இந்த தனுசு ராசிக்காரனுடைய அமைப்பில் இவர் ரெண்டாம் இடத்துக்குடையவரும் லக்ன கேந்திரம் பெற்று உட்கார்றார், கேது தொடர்பு இருக்கிறார், ஏழாம் இடத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இந்த தனுசு ராசிக்காரனுடைய முயற்சிகள் யாவும் தடையாகவே இருக்கு. இந்த ஆவணி மாதம் அதாவது 11ஆம் தேதிக்கு மேலே இந்த தனுசு ராசிக்காரருக்கு ஒரு நல்ல பலன் உண்டு. இப்போ உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள், உடல் நலத்தில் சில நேரங்களில் தொல்லைகள் இருக்குது. தூக்கம் அதிகமாக வரும், அதாவது ஜென்மசனி பிடிச்ச மாதிரி ஜென்மசனின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த குரு இருந்ததுனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைஞ்சி போச்சு. இந்த ஆவணி மாதத்துலேருந்து ஓரளவுக்கு இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு விடிவு காலம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உடல்நலத்தில் இருந்த ஆரோக்கியம் சற்று சிறப்பாக இருக்கும். வைத்திய செலவுகள் செய்தவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஓரளவு தெளிவு பிறக்கும், வைத்திய செலவுகள் குறையும். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா இதுக்கு மேற்கொண்டு வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிறு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் வைத்திய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதம் பிறந்த ஆவணி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு உடல்நலத்தில் ஆரோக்கியம் உண்டு. அப்போ தனம் கிட்ட சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடம் லக்னத்திலேயே உட்காந்துருக்கிறதுனால தனம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். கடங்கச்சி வாங்குறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்கறதுலேயும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்தீங்கன்னா பிரச்சனைகள் குறைஞ்சிரும். கொடுக்கல் வாங்கல் விஷயம், ஜாமீன் போடுறது, கையெழுத்து கொடுக்க கையெழுத்து போடுறது, அதை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதுவே நமக்கு உபத்திரமாக மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் குறைச்சிங்க, இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சகோதர வர்க்கம் என்று பார்க்கும்போது சகோதர வர்க்கத்தில் சகோதரர்கள் அல்லது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இவரெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து தான் நடக்கணும். இந்த மார்கழி 11ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருந்தது, இப்போ தான் கண்ணை திறந்த மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசிக்காரர்களை சற்று எதையும் பொறுமையுடன் செயல்படுத்துவது அல்லது காத்திருப்பது நல்லது. அதே நேரத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிலேயே வந்து அமர்ந்திருக்கிறதுனால அதான் ஜென்மக்குருன்னு சொல்லுவாங்க. தாயினுடைய வர்க்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்களை கவனமாக இருக்கணும். இல்லாத பழைய நகையை மாற்றுறது, புதிய நகைகள் வாங்குறது, இடம்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையோடு செயல்படணும். ஒரு தடவைக்கு இரண்டு முறை யோசித்த பின்னே அந்த விஷயங்களில் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவு சிறப்பாகவே இருக்குது. அப்போ உயர்கல்வி பெறுபவர்கள், கல்வியை பெறுபவர்கள், இளமை கல்வியில் இருப்பவர்கள், உயர்கல்வியை எதிர்பார்த்துன்னு செல்பவர்கள் இவர்கள்லாம் இந்த மாதத்துக்கு மேலே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் தடையாகவே இருந்த
விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கான வழி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் சற்று பொறுமையோடு காத்திருங்கள், சிறப்பாக இருக்கும். அப்போ நாலாம் இடத்துக்குடையவர், அஞ்சாம் இடத்துக்குடையவர், இவர்கள் ஜாதக ராசிப்படி அஞ்சாம் இடத்துக்குடையவர் ஆட்சி பெறுகிறார். அப்போ ஆட்சி பெற்று அமையும் என்பது செவ்வாய் வந்து வலுவாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலம் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு தெளிவு பிறக்கும். அதாவது இடம் பிரச்சனை, மனை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து சிரமப்படுறவங்க இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் தெளிவு பிறக்கிற மாதிரி இருக்கும். புதிய விஷயங்கள் எது வேணால் இடம் பொருள் வாங்குறத கொஞ்சம் சற்று காலதாமதம் பண்ணுங்கள். 14ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு சிறப்பான பலன் நம்ம கொடுக்கும். தெய்வங்கள் உண்டு, அதாவது குலதெய்வ வழிபாடு, இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர்களுடைய கோச்சாரப்படி கிரகங்கள் கடுமையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யோக தசையாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இதிலையும் கொஞ்சம் பொறுத்துருங்க. மாமன் வர்க்கம் தாயாதி வர்க்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். மாமனுக்கு வர்க்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, தாயாதி வர்க்கத்தில் மட்டும் கொஞ்சம் உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். பூர்வ புண்ணிய பலன் இருக்கும். சொத்து பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருந்தாலும் அது வந்து ஒரு கொஞ்சம் தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ லக்னத்திற்கு ஏழாத்தில் பார்க்கும்போது வந்து அவர் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ராகு இது வரைக்கும் வந்து ஆறாம் இடத்துக்கு வரணும். அப்போ இது வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் வந்து பல தடைகள், போகிற இடத்துல முயற்சிகள் இல்லை, அல்லது சிக்கல்கள், இந்த மாதிரி அமைப்பில் இருந்தவங்க, அல்லது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்யாணம் கூடி வர்றதுக்கான காலமும் உண்டு. எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் தொழில் பார்ட்னர் போன்ற விஷயங்களில் இது வரைக்கும் சங்கடங்களை தான் அனுபவிச்சோம் அப்படிங்கிறோம். ஆனால் இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு தெளிவு பிறக்கும். இந்த புத்திர ஸ்தானாதிபதி என்பதை வலுவாக உட்கார்ந்துருக்கனால இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் கல்யாணத்தை எதிர்பார்த்தவர்கள் தடையாக இருந்துச்சு, இந்த மாதத்துலேருந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ குழந்தை பேர் போன்ற விஷயங்களில் தடையாக இருந்துச்சு, இந்த மாதத்துலேருந்து இவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இவர் தொழிற்சானம் என்று பார்க்கும் போது இவர் 9க்கு 10ஆம் இடம் ஜீவனாதிபதினு சொல்லுவாங்க. அந்த ஜீவன காரகன் என்பது வலுவாக ராசிப்படி அமைந்திருக்கிறதுனால தகப்பனார் வர்க்கம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட வர்க்கங்களை சிறப்பாக இருப்பாங்க. இந்த தகப்பனார் வர்க்கம் சிறப்பாக இருக்கும், அவர்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். அவர்களுடைய ஆரோக்கியம், தகப்பனாருடைய வர்க்கம், தகப்பன் அல்லது தகப்பனுடைய வர்க்கம் ஆரோக்கியம் கூடும். பாக்கியஸ்தானம் உண்டு, நீண்ட தூரத்தை பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த ராசிப்படி 9ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி வலுவாக இருந்தாலே ஓரளவுக்கு பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த மாதம் வந்து பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஜீவனாதிபதியும் வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால 9, 10 கூடியவர் அவர் ஒரு கட்டத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம் என்ற அமைப்பில் இந்த மாதத்தில் வர்றாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு ராசிக்கு அமைந்திருந்ததுன்னா அது வந்து பூர்வ புண்ணிய பலன், கர்மாக்கள முன்பலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த புண்ணிய பலன் நிறைய இருக்கும். கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கோயில் சம்மந்தப்பட்டவதுக்கு நிதியுதவி அளிப்பீங்க, அளிச்சிங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். ஜீவனம் பண்ணுறதுல இருந்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு குறையும். தொழில் சம்மந்தப்பட்டிருந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு அகலும். அதே உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 20, 21 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்களாக வர்றதுனால புது விஷயங்களை தொடங்குறது, புதிய முயற்சிகள் பண்ணுறத கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு 8, 12, 14 ஆகிய எண்கள் இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண்களாக வருது. இந்த மாதத்தில் இதற்குரிய எண்களுக்கான வழிபாட்டு முறைகளை பண்ணிங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்பலர் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஆகாத நாட்கள் என்ற போது 5, 7, 9 ஆகிய நாட்கள் வந்து இவர்களுக்கு ஆகாத நாட்களாக வருது. இந்த ராசிக்காரருடைய பரிகாரம் என்று பார்த்தோம்னா இவர் சனிபார பகவான் வந்து ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கிறார், அவர் கேதுவும் ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விநாயக பெருமானுக்கு வர்ற ஆவணி மாதத்து சதுர்த்தி அன்னைக்கு அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபடணும், இல்லாத விளக்கு நெய் விளக்கு ஏற்றணும், அர்ச்சனை கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை விநாயக பெருமானுக்கு தொடர்ந்து இந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கின்ற இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் அகலும், வருமானங்கள் கூடும், நிம்மதி பிறக்கும். இதுவரை அடைபட்டிருந்த கதவுகள் திறந்த மாதிரி உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தருவதற்கு இந்த மாதத்தில் ஒரு கிரக நிலைகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டை முறையாக இந்த மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து விநாயக பெருமானை வணங்கி வரணும், அல்லது விநாயக பெருமான சோஸ்திரம் சொல்லலாம், மந்திரம் சொல்லலாம். இதில் வழிபா வந்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சோம்னா
இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும்.